ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கிட்டு இதை வந்து ஸ்மூத் பேஸ்டாக்கி தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அதனால் இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 7 to 8 பல் பூண்டு, அண்ட் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். சென்னா வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சு இதை எடுத்திருக்கேன். இது ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. இதே 4 பேருனா நீங்கள் 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் 2 பேருக்காக இதை 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் கூட இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா மசாலா கரைஞ்சிரும். அதனால் நல்லா வெங்காயம் நல்லா வெந்து சாஃப்டாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 4 to 5 மினிட்ஸ் அளவுக்கு வெந்து சாஃப்டாகணும் தக்காளியும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றி இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த வெள்ளை கொண்ட கடலையை இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மிதமான சூட்டில் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் போல் வேக வைக்கணும். மிதமான தீலே வேக வைங்க. பாருங்கள், இப்போ நல்லா இது வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நாலு விசில் விடுங்க. இது இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு பேஸ்ட் மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போது இதில் 2 டேபிள்ஸ்பூனு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வாசனைக்கு வச்சுருந்தோம்ல இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம இந்த
தண்ணியும் இதோட சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இந்த தண்ணி கீழே போய் ஊத்திடாதீங்க. இந்த தண்ணி ரொம்ப முக்கியம். இந்த தண்ணியோட சேர்த்து கடலையை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் கொண்டக்கடலை சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு கால் டீஸ்பூன் நான் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்ப்பேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எல்லாமே காரம் எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா ரெடி. இது வந்து சப்பாத்தி, பூரி, நான் இதெல்லாமே பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இதோட நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்களா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.